முதல் மொழியின் முன்னிலும் பின்னிலும் இருந்து இதை இந்த இயக்கத்தை செழுமைப்படுத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு எஸ்ரா அவர்களே, மேடையில் வீட்டிருக்கும் பிரமுகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தலைப்பு ஆளுமைகளும் ஆவணப்படுத்துதலும் என்ற தலைப்பு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக எனக்கு இருந்தது. ஆவணப்படுத்துதல் அப்படின்னாக்கா ஆங்கிலத்தில் வந்து டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. எதை ஆவணப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு எழுத்தாளர் கூட எழுத்துறதே வந்து பார்க்கிற விஷயங்களை ஒரு பதிவு பண்ணுறது தான். அவர் வித்தியாசமான விதத்தில் பார்த்து எழுதுறது தான் இலக்கியம் கூட சொல்லப்படுகிறது. அதே போல் அனுபவங்கள் வந்து பதிவு பண்ணுறதும் இன்னொரு விதமான எழுத்து நம்ம கருதப்படுகிறது. எனவே இந்த ஆவணப்படுத்துதல் அல்லது எழுதுதல்ன்றது வந்து சமூகத்தில் வழக்கமாக இருக்கிற கருத்துகள் மாதிரியே அதுக்கு நம்ம தரவுகளாக இதை எழுதுனா வந்து யாரும் அதை படிக்க மாட்டாங்க. ஒரு புதிய சிந்தனை, நம்ம வித்தியாசமான ஒரு பார்வை, இதெல்லாம் தான் வந்து இலக்கிய வளர்த்து சேர்க்குது. அது எந்த இலக்கியத்தினுடைய எந்த வடிவமோ, கலையினுடைய எந்த வடிவத்துக்கும் இதுதான் பொருந்தும். எனவே புதிய சிந்தனை, ஒரு மாற்றத்துக்கான சிந்தனை, ஒரு எக்ஸிஸ்டிங் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம வேறு விதமாக பார்க்கறது, அதுதான் வந்து இலக்கியத்திலையும் கலையிலையும் வந்து பிரதானமாக கருதப்படுகிறது. நான் அப்படி தான் வந்து இப்போ நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக கேரளாவில் வந்து 27 வருஷம் நான் பணிபுரிஞ்சேன். அப்புறம் அந்த சமயத்திலேயே வந்து முக்கியமாக கேரளாவினால தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் நான் சினிமா எடுத்திருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேடிக்கை என்னென்னா, சினிமாவை பற்றி எல்லாம் இங்கே பிறந்தவங்க எல்லாருக்கும் சினிமாவை பற்றி ஒரு கிரேஸ் இருக்குது. ஆனால் சினிமாவை பற்றிய ஒரு பார்வை இல்லை. சினிமான்றது வந்து நான் யாரையாவது கேட்டிங்கனாக்கா, முதல் வந்து படம், பணத்தை தருகிறது சினிமா. ரெண்டாவது கிளாமரை தருகிறது சினிமா. கவர்ச்சியை தருகிறது சினிமா. புகழை தருகிறது சினிமா. இது தவிர வந்து சினிமா என்பது ஒரு கலைப்படைப்பு. இந்த கலை சேவகர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. துட்டு சம்பாதிக்கிறதுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க எல்லாம், அவ்வளோதான். எனவே இதுதான் வந்து இந்த பார்வை வேடிக்கிறானாக்கா அரசாங்கத்தில் இந்த பார்வை தான் இருக்குது. அரசாங்கத்தில் நினைக்கிறானாக்கா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே, அவருக்கு என்ன சினிமா? என்னை பார்த்துட்டு ஒருத்தர் இங்கே வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்னை பார்த்துட்டு, நான் கேரளாவில் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தாங்க, நான் என்னுடைய 4 படங்கள் வந்து நான் சர்வீஸில் இருக்கும்போதே எடுத்தது. இந்தியாவிலேயே 4000 ஐஏஎஸ் ஆஃபீஸில் நான் ஒருத்தனான சினிமா எடுத்த ஆள். அதற்கு மிக முக்கியமான காரணம் கேரளா. நான் முதல்ல வந்து மோகமுள் என்கிற ஒரு நாவலை அடிப்படையாக வைத்து, ஜானகிராமன் அவருடைய நாவல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நாவல், அதை நான் அடிப்படையாக வைத்து நான் வந்து சினிமா எடுக்க போகிறேன், இது ஒரு ஆர்டிஸ்டிக் சினிமா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு அனுமதி தரணும்னு கேரளாவில் கேட்டபோது, அதை வந்து ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் வந்து கல்ச்சுரல் மினிஸ்டர், அவர் அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, கேபினெட்டில் வைக்கிறார். கேபினெட்டில் ஒரு அஜெண்டா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸை சினிமா எடுப்பதற்கு அனுமதி தரலாமா வேண்டாமான்னு கேபினெட்டில் வைக்கிறாங்க. வச்சு அதை வந்து எனக்கு வந்து அனுமதி வழங்கப்படுகிறது. இதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? வேறு எந்த ஸ்டேட்லையும் நினச்சி பார்க்க முடியாது. ஸோ எனக்கு வந்து அரசாங்கமே வந்து நான் பண்ணுது, லீவ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நான் ஒரு 3 மாதம் லீவில் நாங்கள் வந்து தான் அந்த படத்தை பண்ணேன் நான். ஸோ இதுதான் வந்து அவங்க அங்கே பார்க்குற பார்வை, சினிமா பற்றி பார்க்குற பார்வை. இங்கே வந்து என்னன்னாக்கா இங்கே வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்து எங்கள் ஊரில் என்ன நினைக்கிறானாக்கா, நான் இப்போ சினிமாவில் வந்து இருக்கேன் அப்படின்ன உடனே, எத்தனை வீடு வச்சுருக்க நீ, எத்தனை காரு வச்சுருக்க, இது மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து இந்த சினிமா என்பது ஏதோ ஒரு ஒரு கலைப்படைப்பு, இது வந்து ஒரு இவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மீனிங்ஃபுல் சினிமா எடுக்கிறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, இது எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ரொம்ப பேர் தயங்குறாங்க. ரொம்ப நண்பர்கள் கூட எங்கிட்ட வந்து, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கூட நினைக்கிறாங்க, நீங்கள் ஏங்க நீங்கள் வந்து ஒரு சூர்யா வச்சோ தனுஷை வச்சோ பண்ண மாட்டேங்கிறீங்க,
இப்படி ரொம்ப அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்க கூட அவங்களாம் விஷய ஞானம் உள்ளவங்க அவங்கெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியுமா அதாவது வந்து அதாவது செருப்புக்கு சப்பல் வாங்கிறது வேறு காலுக்கு வந்து நம்ம தகுந்த மாதிரி நம்ம சப்பல் வாங்குகிறோம் ஆனால் செருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கால் வைக்க முடியாது இல்லையா அப்படி தான் ஆகும் இப்போ நான் ஒரு நடிகருக்கு வந்து நான் ஒரு கால் ஷீட் நடிகர்களுக்கு கால் ஷீட் கொடுக்க தயாராக இருப்பாங்க ஆனால் அந்த நடிகர்களுக்கு தேவையான ஒரு கதையை நான் உருவாக்கணும் இப்போ நான் வந்து சினிமா எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து நான் வந்து கதையை எழுதிட்டு தான் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்டே நான் போகிறேன் இப்போ அங்கே அப்படி போக முடியாது அங்கே வந்து நீங்கள் அவங்கள வந்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கதையை வசிக்க முடியும் ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து தெரியாமல் ரொம்ப பேர் கேட்பாங்க இது மாதிரி நீ ஏன் சார் அதை பண்ணக்கூடாது நீ ஏன் சார் இதை பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க எனவே நான் இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு நான் ஆசைப்பட்றேன்னாக்கா ஒரு நேர்மையான மனுஷன் வந்து இந்த உலகத்தில் வாழும்பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகளை பேசலான்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதை தான் நான் வந்து ஒரு புஸ்தகமாகவே வந்து நான் ஆவணப்படுத்தியிருக்கேன் இந்திய ஆட்சிப்படியும் சினிமாவும் மற்றும் நானும் சொல்லிட்டு இவங்க டிஸ்கவரி பேலஸ் தான் போட்டிருக்காங்க அந்த புஸ்தகத்தில் வந்து நான் வந்து நான் நினச்சது என்னென்னா இது வந்து ஆக்சுவலி ஐஏஎஸ் சைனீஸ் வந்து என்னை வந்து ஒரு மீட்டிங் அதை கூப்பிட்ருந்தாங்க மசூரியில் அவங்க முன்னால் வந்து நான் பேசுறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க நீங்கள் எப்படி சினிமா பண்ணீங்க எப்படியெல்லாம் நீங்கள் ஐஏஎஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்கன்ற மாதிரி அவங்க கேட்டபோது நான் வந்து ஒரு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு லெக்சர் கொடுத்தேன் அந்த லெக்சரில் தான் நான் வந்து என்ன செஞ்சேன் ஐஏஎஸ் ஆஃபீஸரான்றதை பற்றி ஒரு 4-5 ஈவெண்ட்ஸை வந்து நாங்கள் சொன்னபோது அவங்க ரொம்ப பாராட்டினாங்க அப்புறமா தான் நான் நினச்சேன் வந்து அதை டாக்குமெண்ட்டாக பண்ணால் அது ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் அதில் வந்து நான் வந்து ஒரு சினிமா டைரக்டராக மட்டும் இல்லை நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நான் எப்படி செயல்பட்டேன் அது கேரளாவில் செயல்பட்டதுனால அதை பற்றி ஒரு பதிவு தான் அந்த புஸ்தகம் அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை அங்கே நான் எப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து நம்ம செயல்படுறோம் நம்ம ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஜென்ரலாக வந்துனாக்கா இந்த அரசியல்வாதிகளெல்லாம் ரொம்ப மோசமானவங்க கரப்ட் பீப்புள் அதாவது நீங்கள் நம்ம நல்ல எண்ணத்தோடு செய்கிற பல விஷயங்கள் வந்து செய்ய முடியாத போது கரப்ஷன் எங்கே பார்த்தாலும் இருக்குது இப்படி எல்லாருமே வந்து நினைக்க நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த சிஸ்டத்தை குறை சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறாரு சிஸ்டம் சரியில்லைன்னாரு ஒருத்தர் இப்படி எல்லாம் வந்து நம்ம சிஸ்டத்தை குறை சிஸ்டம்ன்றது என்ன சிஸ்டம்ன்றது நம்மளாம் சேர்ந்து தான் சிஸ்டம் அது இல்லாமல் சிஸ்டம் வந்து தனியாக வந்து ஒரு இப்படி ஒரு மைக்கு மாதிரி தனியாக ஒன்றும் கிடையாது எனவே நமக்கு எல்லாருக்கும் வந்து அப்படிப்பட்ட இது வந்து அதே மாதிரி நமக்கும் அதில் ப்ராப்ளம் இருக்குது நம்ம வந்து அந்த சிஸ்டத்துக்கு முன்னால் போகும்பொழுது நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம்னாக்கா நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் அதே சிஸ்டத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தட்டாக நமக்கு இருக்குது முக்கியமாக அதுதான் நான் நினச்சேன் வந்து ஆனால் ஒரு நான் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் நான் வந்து அந்த ஒரு நேர்மையாளனாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக நான் இருந்தேன் நான் ஒரு நேர்மையாளனாக தணிக்கை குழு இங்கே சென்சார் போர்டில் நான் வந்தேன் நான் ஒரு நேர்மையாளனாக இன்றைக்கி சினிமாவும் எடுக்கிறேன் இதில் என்னென்னா ஒரு நேர்மையான இருக்கிறதுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது நம்ம சொசைட்டியில் நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் அழிஞ்சி போயிடல நம்ம எல்லாம் நினைக்கிறோன்னாக்கா ஐயோ எல்லாம் கரப்ஷன் சார் எல்லா ரூபா கேட்குறாங்க இப்படி எல்லோரும் அது உள்ளுக்குள்ளார இவர் கேட்டால் கூட 1 ரூபா கேட்பார் அது ஆனால் உள்ள இருக்கிற டெக்னிக் அதுதான் ஆக்சுவலி ஸோ தட் அது நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு நேர்மையாளனாக இருக்கிறது வந்து நடக்க ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரி ஆயிடுச்சிங்க ஒரு நேர்மையான யாருனாக்க ஒரு சிரிப்பு போலீஸ் அவனை பார்த்து எல்லாம் ஒன்று போடுவாங்க ஐயோ பார்த்தாவே பரிதமாக இருக்குது சார் உங்களை அப்புறம் ஒய்ஃபு முதல் கொண்டு உறவினர்கள் முதல் கொண்டு எல்லோருமே வந்து இருந்தால் ஒன்றும் சரியாக வக்கில்லாதவன் அப்படின்னு பரிதாபப்படுறவன் ரொம்ப பேர் இருக்கான் இதாங்க இப்படி ஆகிட்டீங்களே சார் நீங்கள் அப்படின்னு பரிதாபப்படுறவன் இருக்கான் ஆனால் ஒரு நேர்மையாக இருக்கிறவன் வந்து எவ்வளோ சுகமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது நேர்மையாக இருக்கும்பொழுது இருக்கிற சுகம் இருக்குது பாருங்கள் அது உலகத்தில் எனக்குமே கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அது வந்து பாரதி சொன்ன மாதிரி நான் ஒரு உயர்ந்த கோபுரத்திலிருந்து உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கேன்னு சொன்னாங்க அப்படி நீங்கள் பார்க்க முடியும் ஒரு நேர்மையாளனாக இருந்தால் வந்து நம்ம அப்படி பார்க்க முடியும் அதில் இருக்கிற சுகம் இருக்குது பாருங்கள் அது அது வந்து மற்றபடி சொல்ல முடியும் ஒய்ஃபு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சுகம் அது அந்த நேர்மை என்பது வந்து அது ஒரு சுகம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போயிடுச்சுனாக்கா நேர்மையாக வாழ்றதுன்றது இங்கே பயங்கர ஒரு ட்ராஜிக் காமெடி மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்றதுன்றது பல தரம் அவங்க இவனை விடமாட்டாங்க கலியுகத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ சொல்லும்போது யாரோ சொன்னாங்க இப்போ கலியுகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா நேர்மையாக வாழணும் ரொம்ப கஷ்டப்படுவான் நேர்மையாக இல்லாத வந்து ரொம்ப சுகமாக இருக்கான் நீங்கள் பாருங்கள் நேர்மை இல்லாத அரசியல்வாதி அவன் பாட்டுக்கு காரில் போகிறான் வரான் எல்லா இடத்துலையும் ஒரே பாராட்டு விழா நடக்குது
நேர்மை இல்லாத அதிகாரி அவன் ஒன்றுத்துக்கு ரெண்டு வீடு வச்சுருக்கான், சுகமாக இருக்கான், எல்லா எல்லா சொந்தக்காரர்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு ஒரு நேர்மை இல்லாத அதிகாரியினுடைய சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ஹாப்பி. எனக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விசிலேறிவான் இல்லையா, எல்லோரும் கிடைக்கிறது. நேர்மை இல்லாதவனுக்கு அவனுக்கே கஷ்டமாக இருப்பான், அவன் அவன் யாரும் கொடுக்க முடியாது, அவன் யாருக்கிட்டையும் பாப்புலராக இருக்க முடியாது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை இருக்குது. இப்போது இதில் ஒரு வேடிக்கை என்னென்னக்கா, ஒரு நேர்மையாக இருக்கும்போது இருக்கிற சம்பவங்களை நான் வந்து ரொம்ப நகைச்சுவை தான் பார்க்கறது. அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் டென்ஷனாக கிடையாது. அதுக்கு வந்து நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். முக்கியமாக நான் அது நான் ஐஏஎஸ்லேயும் பார்த்தேன். அதாவது இப்போ ஜென்ரலாக என்னென்னாக்கா, பப்ளிக் கிட்ட இருக்கிற இமேஜ் எப்படின்னாக்கா, ஒரு நேர்மையான அதிகாரி இருப்பார், ஆனால் பயங்கர லீஸியாக இருப்பார். அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். நேர்மையான அதிகாரிக்கு போனீங்கன்னாக்கா, அவர் நம்மளும் உங்களை உட்கார வச்சு எல்லா அவருடைய அப்ளிகேஷனை எடுத்துக்கிட்டு, இங்கே ஏக்கு நீங்கள் ஏன் இப்படி சின்ன ஏ போட்டிருக்கீங்க, இது ஏன் தப்பாச்சு, இதை நீங்கள் போயிட்டு நீங்கள் போயிட்டு நாளைக்கு கொண்டு வாங்க. ஒரு நேர்மையான அதிகாரி பண்ணுற வேலையெல்லாம் அப்படி தான், அப்படி தான் ஒரு இமேஜ் இருக்குது. நேர்மையான அதிகாரி நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன்லேயே தப்பு கண்டுபிடிச்சி நீ போயிட்டு நாளைக்கு கொண்டு வாங்க, இது ஜெராக்ஸ் வைக்கணும், இதெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிப்பார். அவர் கண்டுபிடிச்சி அவர் நேர்மையாளராக காட்டிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் காட்டி அவர் அனுப்பிடுறார். பட் அதே நேர்மை இல்லாத அதிகாரின்னு வச்சுங்க, அவன் உங்களுக்காக உட்கார வச்சு ஜெராக்ஸ் பண்ணாங்க, அவரே போய் ஜெராக்ஸ் பண்ணிடுவான் எல்லா வேலையும். அதாவது நீங்கள் இன்னும் உட்காருங்க சார், நீங்கள் உட்காருங்க, நீங்கள் கைது போட கூட போகும், அது எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. அவங்க ஃபுல் சர்வீஸ், அவன் எஃபிஷியண்ட்டாகவும் இருப்பான். நீங்கள் அதை நினச்சி பாருங்கள். சும்மா வந்து நீங்கள் வந்து நேர்மை இல்லாதவன் வந்து இன்எஃபிஷியன்ட் கூட இருக்கலாம், ஆனால் இல்லை நேர்மையானவன் வந்து இன்எஃபிஷியன்ட் கூட இருக்கலாம். நேர்மை இல்லாத எஃபிஷியன்ட் தான் தீரணும், இல்லைங்க சம்பாதிக்க முடியாது அவனால். ஸோ அதனால் என்னங்கனாக்கா, நேர்மை இல்லாதவங்ககிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நீங்கள் எங்களுக்கு செக்ரட்டேரியட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போவாங்க, நான் சும்மா காது கொடுத்து கேட்கறது உண்டு, அப்படி சொல்லுவாங்க. இந்த மேலே அங்கே போர்டு இருக்கும், எங்கள் ஆஃபீஸர்ஸினுடைய போர்டு, செக்ரட்டரியினுடைய போர்டு. சார் அவர்கிட்ட போனால் ஒரு வேலையும் நடக்காது சார், சும்மா இதை இதை அதெல்லாம் கேட்பான், ஒன்றும் நடக்காது. இவர்கிட்ட போங்க, டக்கு டக்குன்னு நடக்கும் சார் எல்லாம். இல்லை பப்ளிக் இமேஜ் அப்படி தான் இருக்குது. இந்த நேர்மையற்றவர்கள் வந்து எஃபிஷியன்ட், நேர்மையானவர்கள் வந்து இன்எஃபிஷியன்ட்டுன்னு அரசியல்வாதி அப்படி தான் நினைக்கிறாங்க. எனக்கு சிஎம்ஏ சொன்னார், என்கிட்ட சிஎம் சொன்னார், அது வந்து இப்படி ஆகிப்போச்சு சொசைட்டியில் வந்து நான் வச்சு எஃபிஷியண்டாக இருக்கணும்னெல்லாம் வந்து நேர்மையிலான இருக்கான், லஞ்சம் வாங்குறான் இருக்கான். லஞ்சம் வாங்காதவன் வந்துக்கிட்ட பயில கொடுத்தீங்கன்னாக்கா பயில திரும்பி வர்றது கிடையாது. ஏன்னாக்கா அது அதில் வேறு ஒரு பிரச்சனையும் இருக்குது. ரொம்ப எஃபிஷியன்ட், நான் பார்த்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ரொம்ப அற்புதமான நாலேஜ் உள்ளவங்க, விஷயஞானம் உள்ளவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டாங்க. அவங்க மக்கள் சேவைன்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பல சமயத்தில், என்ன மாதிரி அட்வைஸ்னாக்கா, ஏன் அப்படிலாம் போய் நீ அதில் வந்து பாரியா, இதெல்லாம் இருக்குது, சிக்கல்லாம் இருக்குது, நீ பாட்டுக்கு ஒரு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எதுவும் போயினே இருக்கியானாக்கா, நீங்கள் ஏன் இப்படி போயிட்டு நீ பண்ணுறான்றாங்க அவங்க. ஏன்னா நீ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட்டு ஆகும்போது உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கணும்னாக்கா ஒரே ஒரு வழி, நியூட்ரலாக ஸ்டாண்ட் எதுன்னு போயிட்டுரு. நீ பாட்டுக்கு இப்படி வந்து சும்மா போயிட்டு அவுட் ஆஃப் தி வே போய் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சினாக்கா ஒரு அதில் வந்து நீ தான் மாட்டிக்குவே. நீ இப்படி அட்வைஸ் பண்ணுறவங்க தான் பெரிய பெரிய பிரதமர்கள்லாம் அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அப்படி இருக்குது. இதில் வந்து இந்த இதில் வந்து என்னாக்கனாக்கா நான் என்ன பண்ணேன், நான் இந்த சர்வீஸில் போன உடனே நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் எப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டு தற்செயலாக போய் ஐஏஎஸில் போய் விழுந்தவன் நான். எனவே அப்போ வந்து நான் ஐஏஎஸை வந்து ரொம்ப கான்ஷியஸாக நான் செஞ்சேன். நம்ம எவ்வளோ விஷயம் இருக்கிறப்போ தெரியாது, யார் என்னை வந்து அடிச்சு வெளியே அனுப்பணும்னு தெரியாது. அது வரைக்கும் வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக இருக்கணும் அப்படின்றத வந்து பல மாடல்ஸ் இருக்குது, அதிகாரிகளையும் பல மாடல்ஸ் இருக்குது. அப்போ நான் பார்த்தேன், அங்கே நல்ல எஃபிஷியண்டான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இப்படியெல்லாம் பல மாடல்ஸ் இருக்குது. அப்போ நான் இது எல்லாம் சொன்னேன், இந்த மாடல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நம்ம வந்து நேர்மையாளனாகவும் இருக்கணும், எஃபிஷியண்டாகவும் இருக்கணும், இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு ஆளாக இருக்கணும். நம்ம நம்ம எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இந்த ஒரு இமேஜினோடு தான் உள்ளே போனேன். அப்போ என்ன வேடிக்கைனாக்கா, எல்லாம் வர நம்ம ரொம்ப எஃபிஷியண்டாக காட்டும் போதெல்லாம் அவன் தங்கி தங்கி நிற்கிறான், ஏன் இந்தாலும் இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காரு, இப்போ இப்போ முதல் பின்னால் வந்து எதிர்பார்ப்பாரோ அப்படி பல தடவை. நான் இது ஒரு எனக்கு தமாஷாவே ஆகிப்போச்சு. நான் என்னக்கா இந்த ஒருத்தர் வர்றார்,
ஏதோ ஜோசப் ஒரு ஆள் இந்த சப்கிரெக்டாக இருக்கும்போது சொல்கிறேன், ஒரு ஜோசப் இன்னும் ஏன் பிரச்சனை இவ்வளோ சார், எனக்கு வந்து நான் என்னுடைய நிலத்தை வந்து நான் வந்து வீடு கட்டணும், அதுக்காக வந்து கன்வர்ஷன் அங்கே ஒரு கன்வெர்ட் பண்ணணும், அதை நீங்கள் நிலத்தை வந்து கன்வெர்ட் பண்ணணுனாக்கா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் வந்து சப்கிரெக்டர் தான் தரணும், அது வந்து அவன் கீழே கிளர்க்லேருந்து ஆரம்பித்து தாசில்தார் வழியாக வந்து சப்கலெக்டர்கிட்ட வருவான். ஸோ கிளர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இது தாசில்தார்கிட்டலாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்துருக்குது. அவன் எதிர்பார்க்கும்போது வந்து எங்கிட்ட சொன்னாக்கா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த ஒரு மென்டல் இதில் தான் வருவான். நான் ஒன்று சரி உட்காரு ஜோசப், அந்த ஜோசப்னுடைய ஃபைல் எடுத்துகிட்டு வாப்பா, எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உடனே கையெழுத்து போடுறேன், அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கே, கையெழுத்து போட்டு நீ கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அது காப்பி எடுத்து அவனே கொடுத்துட்டேன். அவனுக்கு ஒரே ஷாக், அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் அப்புறம் போக மாட்டாங்க நான் வெளியே, ஏன்னா அவர் எப்படியோ கேட்பார், எப்படி கேட்பாருன்னு தெரியாது. அவருடைய எண்ணம் என்னன்னாக்கா இவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் கொடுத்துட்டார்ல, கொடுத்துட்டு எப்படி நம்ம சும்மா போயிடுறது, போகவே மாட்டேங்கிறேன் நானும் வந்து நீங்கள் அப்போ போயிட்டு வரலாம் ஜோசப் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நம்ம வெளியே போனோம், வெளியே போயிட்டு அவன் பீழ்கிட்டலாம் கேட்குறான், இல்லை என்ன சார் நான் வேறு எங்கன்னா எங்கே கொடுக்கணுமா, இல்லை எப்படி இது என்ன சமாச்சாரம் இது இப்படினே கொடுத்துட்டார் இவர். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 1000 தடவை நான் சந்திச்சிருப்பேன். இது சரி நம்ம இதில் தான் வந்து இதுபோல் அரசாங்கத்தில் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சென்சார் போர்டுக்கு வந்தேன். சென்சார் போர்டில் என்னன்னாக்கா இப்போ தமிழ் சினிமா எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் உள்ளதெல்லாம் சினிமாவில் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நேர்மை தான், நேர்மை அநியாயம் எல்லாத்தையும் கட்டு, லஞ்சம் வாங்கினா அவனை கொலை பண்ணணும்னு சொன்னாலுங்க, ஒரு லஞ்சம் வாங்குறத வந்து கொலைக்கு ஈக்குவலாகி கொலை பண்ணுறதை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோயிசமாக காட்டின ஆளுங்க நம்ம ஆளுங்க, இப்படிலாம் சினிமா எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு சென்சார் போர்டு தான் அவங்க சந்திக்கிற ஒரே கவர்மெண்ட் ஏஜென்சி. சினிமாவில் ஒரு வேடிக்கை என்னக்கா இவ்வளோ பெரிய சினிமா, அவன் ரெண்டு தான் கவர்மெண்ட் ஏஜென்சி சந்திக்கிறான், ஒன்று ஐடி இன்கம் டேக்ஸ், இன்னொன்று வந்து சென்சார் போர்டு. இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி அவங்க அணுகிறாங்கன்ற பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேடிக்கை இருக்குது. சென்சார் போர்டில் வந்து ஏதாவது பைசா கொடுத்து ஏதாவது ஒரு கட்டை வந்து இல்லாமாக்கலாமா, அதில் வேடிக்கை என்னக்கா இந்த அங்கே வெளியே படத்தில் வந்து சொன்ன விஷயம் இருக்க, லஞ்சம் வாங்குறது பெரிய மாபெரும் குற்றம், அவனை கொலையே பண்ணலான்ற ஆள் வேறொரு மூலமாக வந்து ஒருத்தர் எங்கிட்ட வர்றார், ஏதாவது பண்ண முடியுமா சார். இது மாதிரி ஒவ்வொரு ஆளும், இது வந்து இது ஒரு ஆள் மட்டும் இல்லை, இதில் எல்லாமே வந்து எல்லாம் டபுள் இமேஜஸ் தான். அங்கே இப்போ வந்து பண்ணிட்டு வந்து அங்கேயும் இதே மாதிரி தான், ஒரு தான் பண்ண இந்த தீபாவளிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 படம் ரிலீஸ் ஆகும். அப்போல்லாம் அந்த 8 படம் ரிலீஸ் ஆகும்பொழுது நாங்கள்னாக்கா எல்லாம் ரொம்ப நெக்கப்பி மூமெண்ட் தான் வருவாங்க. தீபாவளி இப்போது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைனாக்கா இவங்க எல்லாம் வந்து நாங்கள் இப்போ படம் ஆகணுனாக்கா நாங்கள் எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகும், வெள்ளிக்கிழமை தான் ரெடி ஆகும், எல்லாமே 8 படத்தை பார்க்கணும். ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஷெட்யூல் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம பார்ப்போம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து சினிமா பார்த்துட்டு அப்போ சர்டிஃபிகேட் எங்கள் திங்கக்கிழமை அவங்க போகணும், ரிலீஸ் ஆகணும் படம் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ். அப்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுனாக்கா 12:00 வரைக்கும் நாங்கள் படத்தை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோம். இஷ்யூ பண்ணுறோடனே எல்லா இந்த சினிமா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து இருந்தாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன் பார்க்கணும், இவ்வளோ ஓவர் எந்த சாசம்னாக்கா அவர் இவ்வளோ எதிர்பார்ப்பார் போல் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் வேறு வேறு டைமில் கொடுத்துட்ருக்கேன் நான், ஞாயிற்றுக்கிழமை பகலில் ஏதோ ஒரு 6 சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், நைட்டு வந்து கடைசி சர்டிஃபிகேட் 12:00 கொடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமை. இவங்க இந்த 2 மணிக்கு வாங்கினவங்க 3 மணிக்கு வாங்கினவங்களாம் இருக்காங்கலாம் போகவே இல்லை, எல்லோரும் என்னக்கா எனக்கு செட்டில் பண்ணுன்றதுக்காக எல்லோருமே வெளியே நிற்கிறாங்க, எல்லாமே எனக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்து கொடுத்து பழக்கமானதுனால வெளியில் நிற்கிறாங்க எல்லாமே. இல்லை நான் முன்னாள் உங்களுக்கு முன்னாலே கொடுத்துட்டேன் நான் டிக்கெட்டு, இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து இல்லை சார், இல்லை சார் நாங்கள் வெளியே சும்மா நிற்கிறேன் சார் நாங்கள் அப்படி நிற்கிறாங்க அவங்க. நான் 12 மணிக்கு வந்து இதை கொடுத்துட்டு நான் வந்து அவங்க லாக் பண்ணலாம், எனக்கு பக்கத்தில் தான் வீடு குவார்டர்ஸ் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால இதை லாக் பண்ணிவிட்டு நான் வெளியே வரேன். 5 பேர் இருக்காங்க, அன்றைக்கி கொடுத்த 5 சர்டிஃபிகேட் ஆளும் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி யாருக்கும் தைரியம் கிடையாது, என்கிட்ட ஐடியா வந்து கொடுக்கறத பற்றி தைரியம் இல்லை. அன்றைக்கி பியூனும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கான், அந்த பியூன் ஒருத்தர் தான் இருக்கான், அவங்ககிட்ட பேச முடியாது இது போல் மேட்டர்ஸ் எல்லாம். ஸோ அப்போ தான் நினச்சேன் நான் இவங்களுக்கு வந்து இது நம்ம இப்போ இருக்க இது வந்து மலையாளத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, நீங்கள் நீங்களே என்ன கம்யூனிஸ்ட் ஆக்கின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் அது, நீங்கள் என்ன கம்யூனிஸ்ட் ஆக்கின்ற மாதிரி இவன் லஞ்சம் வாங்கினா கூட வாங்க வச்சுருவாங்க இவங்க.
ஏன் சொல்ல வரேனாக்கா, இந்த ஒரு இஷ்யூ இருக்குது பாருங்கள். ஆனால் அதை நான் என்ஜாய் தான் பண்ணேன். இவங்கள வெளியே சுற்றுறாங்க எல்லாம், இந்த லிஃப்ட் வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சுற்றிட்டுருக்காங்க. அப்போ நான் முடிவு ஓட்டிடுறேன், நான் கொஞ்ச நேரம் இருக்கலாம் இல்லை சொல்லி நான் திரும்பி ஆஃபீஸ்க்கு உள்ளே உட்காந்துட்டேன். இது எவ்வளோ நேரம் அதை போகுது பார்ப்போம் அப்படின்னு எனக்கு அதுதான் நான் நினச்சேன். அந்த நேர்மையாளனுடைய ஒரு நமக்கு ஒரு இது தானே இது அது வந்து நிச்சயமாக வந்து அந்த என்ஜாய்மெண்ட் ரொம்ப பண்ணியிருக்கேன் அன்றைக்கி. உண்மையிலேயே அந்த நான் ஒரு மணி தான் போனேன் அன்றைக்கி. அப்போ எனக்கு ஒரு வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஆக்சுவலி நான் வந்து ஒரு சினிமா வேறு எனக்கு ஈடுபாடு உண்டு. அந்த ஒரு ஈடுபாட்டை காட்டுறதுக்காக நான் வந்து ஓவர் இந்தியாஸ்லாம் நான் பண்ணனே தவிர, இது வந்து ஒரு சினிமாக்காக நான் ஒரு உச்சமாக ஒரு கடமையை நான் நினச்சி செய்கிற ஒரு விஷயம் தான் இது. இதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான இதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நான் அனுப்பினேன். ஆனால் அது அவங்க பெருமையாக பேசுகிறாங்கன்றதெல்லாம் வேறு விஷயம், அது வந்து அது வேறு. பட் இருந்தாலும் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து இங்கே ஏராளமான சந்தர்ப்பங்கள் நீங்கள் இதில் உருவாகுது. ஒரு நேர்மையாளனுடைய இதை சில பேர் வந்து சிக்கனையாக எடுத்துக்கிற ஆளும் உண்டு. இதை பாருங்கள், இதில் வந்து இப்போ நேர்மையாளனுடைய சிந்தனைகள் பாருங்கள். வேறு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆஃபீஸராக இருந்தார். நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆஃபீஸராக இருந்தார். அவர் பயங்கர நேர்மையான மனிதர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னாக்கா டு த கோர். அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, ஒரு ஏதோ ஒரு அசஸ்மெண்ட் வந்திருக்கு, அந்த ஆள் சார்ட் அக்கௌண்ட் வந்து இது போல் வந்து ஒரு பேரம் மாதிரி சொல்லியிருக்கா, இதை வந்து நீங்கள் இதை கிளியர் பண்ணிங்கனாக்கா நான் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு தர முடியும், ஒரு 1 lakh நான் தர முடியுன்ற மாதிரி டைப்பில் ஏதோ சொல்லியிருக்கார். இவர் பயங்கரமாக இவர் சத்தம் போட்டு போல, இல்லை நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன், ஒன்றும் கிடையாது, நாங்கள் அசஸ்மெண்ட்டில் தான் இருக்குதோ அதுதான், அது சரியாக தான் சரியாக பண்ண போகிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதுவாக இவர் பேசி அவரை அனுப்பிட்டார். அப்புறம் அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அந்த சார்ட் அக்கௌண்ட் வந்து இவ்வளோ நேர்மையான ஆளுன்ற மாதிரி டைப்பில் அவரும் இவரை ரொம்ப மரியாதையாக வச்சு பழக ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சுனாக்கா, இவர் ரொம்ப ஒரு சிக்கல் ஃபேமிலியில் ஏதோ சம் சிக்கல், அதுக்காக வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து சம் 25,000 ருபீஸோ 15,000 ருபீஸோ ஏதோ இவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, வேறு யாருக்கிட்டே கேட்குறதுக்கும் தயக்கமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இவர் இந்த சார்ட் அக்கௌண்ட் ரொம்ப ஒரு நண்பர் மாதிரி பழகிட்டு இருந்ததுனால இவர் கேட்டிருக்காரு போல, வந்து ஒரு 15,000 ருபீஸ் எனக்கு தேவைப்படுது, நான் வந்து அதில் ரிட்டர்ன் இட் வித்தின் ஒரு 1 month உள்ள திருப்பி தர முடியும், நீங்கள் தர முடியுமான்னு கேட்டது. அது போய் நான் சார் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 15,000 ருபீஸ் வந்து தந்துட்டார். இவர் வந்து அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு வித்தின் மந்த் இவரால் தர முடியல. அதுக்காக வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து என்னங்க அந்த 15,000 ருபீஸ் நீங்கள் தரல அப்படின்னு அவர் கேட்டதோடனே இவர் அஃபண்ட் ஆகிட்டார். அப்போ அவர் எங்கிட்ட சொன்னார், நான் அவன் 1 lakh ரூபாய் எனக்கு ஆஃபர் பண்ணான், அந்த 1 lakh ரூபாய் நான் ரெஃப்யூஸ் பண்ணேன், ஆனால் வந்து நான் ஒரு 15,000 ருபீஸை ஒரு கைமா தான் நான் வாங்குகிறேன். அவன் வந்து அது வந்து ஒரு லேவாதி ஆள் மாதிரி அவன் பேசுகிறான் அந்த ஆள். ஸோ இப்போ இந்த ஆளுடைய இது பாருங்கள், அந்த ஒரு அப்போ அந்த 1 lakh வாங்குறது வந்து நல்லதா, இந்த 15,000 ருபீஸ் கடமா நான் வாங்குறது நல்லதான் பொழுது அவர் சொன்ன அவர் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டார் என்கிட்ட. அதாவது வந்து இந்த ஆட்டிடியூட் ஆஃப் தி பீப்புள் வந்து நீ லஞ்சமாக கூட வாங்கிக்கலாம், ஆனால் வந்து நீ கடமாக வாங்குறது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டுன்றார். இல்லை இது வந்து நான் நினச்சிட்டேன் ஒரு ஒரு நேர்மையாளர்களுடைய பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன். இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் அப்போ இது மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு 4 incident நடந்துன்னு வச்சிங்களேன், அப்போ 5th incident இந்த ஆள் மாறிட்டு இருப்பார். டே நம்ம தைரியமாக டே 1 ரூபாய் என்னை வச்சுட்டு போடான், 1 lakh நீ வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்கிறது வந்து வசதியா, அவனோட போய் கெஞ்சிறது வசதியா, கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பாருங்கள் நான் ஒரு 1 weekக்குள்ளே நான் தந்துடுறேங்கன்னு. இது மாதிரிலாம் வந்து என்னங்கனாக்கா இந்த நம்ம இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரொம்ப பேர் அது நான் பார்த்த நேர்மையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு சர்வீஸ்க்கெல்லாம் வரும்போது எல்லாம் வந்து லஞ்சம் வாங்கிட்டு அசைமாகணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. ஒரு ஏதோ ஒரு விதமான லட்சியங்களில் தான் வராங்க. முக்கியமாக சிவில் சர்வீஸில் நான் சொல்லுவேன், சிவில் சர்வீஸில் வந்து யாரும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லஞ்சம் வாங்கி ரொம்ப பிட்டியாக போகணும்னு ஆசை யாருக்கும் கிடையாது. ஒரு ஏதோ ஒரு அங்கே அந்த இன்ஸ்டியூட்லாம் சொல்கிற விஷயங்கள், நாட்டுக்கு சேவை புயலமே அவர் தானே சொல்கிறாங்க, ஏங்க சேர்றீங்க நான் நாட்டுக்கு சேவை பண்ணணும், அது உண்மையோ பொய்யோ எல்லாம் அப்படி தானே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நாட்டுக்கு அதில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 1/10th இருக்குது எல்லாருக்குமே. இப்படி வர்ற மனிதர்கள் வந்து எப்படி வந்து அவங்களுடைய 60வது வயசில் வந்து எப்படி மாறுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மாற்றங்கள் அதில். இதே ஆள் தான், இதே குரூப் வந்து நான் வந்து 100 பேர் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து நினைக்க இதில் கடைசி வரைக்கும் போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20% இருக்கும்.
அவன் எதுக்கும் அசராத அவன் அப்படியே போகிறவங்க இருக்காங்க 20%. வேறு வேறு ஆளுங்க வித்தியாச வித்தியாசமான இடங்களில் பலகீனமாக ஆகிற ஆளுங்கள்லாம் உண்டு. சில ஆள் நான் சொன்னேன் இல்லைங்க, இது மாதிரி இந்த 15,000 ரூபா வாங்கின ஆள் மாதிரி, அது மாதிரி அவர் நாலு தடவை ஆன ஒன்று அதே நமக்கு அதுவே பெட்டர், நம்ம அப்படியே இருந்துடலாம் சொல்லி மாறிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒருத்தர் இன்னொரு ஆஃபீஸர் எனக்கு தெரியும் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அதாவது அதுவும் ரொம்ப தவறு. அதாவது ஒரு நேர்மையானது வந்து நான் நினைக்கிறது என்னக்கா, அது ஒரு சாஃப்ட் பெடலிங் தான் ரொம்ப நல்லது. அது அதையும் நீங்கள் பந்தாவாக காட்டிக்கிட்டு ஏய் நான் தானே நேர்மையாளன் அப்படின்ற ஆளுங்களும் இருக்கான். அது வந்து ஆக்சுவலி நடக்க ஒரு சமூகத்தில் வந்து அது ரொம்ப ரொம்ப தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீ வந்து உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நீ வந்து ஒரு அதிகாரியாக செயல்படுற, நீ அந்த சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டியது உன்னுடைய வேலை. நான் நேர்மையானவன், நான் எதுவும் வேலை எதுவும் வாங்கிறது கிடையாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி சொல்லும்பொழுது தான் அவங்க சீக்கிரம் வளருது. இப்படி ஒரு மாதிரி பந்தாவாக பண்ணுறாங்க இல்லைங்களா. அவங்க வந்து இப்போ திடீர்னு நாங்கனாக்கா ஒரு ஒரு ஆஃபீஸர் ரொம்ப நேர்மையினுடைய வடிவமாக இருந்தார் அவர். ஆனால் என்ன ஆகி போச்சுனாக்கா, அவருடைய மகனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ அவனுக்கு வந்து ஃபாரினில் தான் போயிட்டு வைத்தியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தது. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் ஒன்றும் யார்கிட்டையும் அப்படிலாம் வந்து வாங்க முடியாத ஒரு ரொம்ப அதிகமான அமௌண்ட், அவருடைய ஒரு 5 லேக்ஸ்னு வச்சிங்களேன் அது மாதிரி ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும். அப்போ இவர் நம்ம லேசாக வந்து இந்த மியூசிக்கிட்டே சொல்லிட்டார். மியூசிக்கிட்ட போல் சார் ஒரு ஒரு சிக்கல் போல் வந்து என் பையனை வந்து ஃபாரினில் தான் கொண்டு போகணும் போல் இருக்கு, 5 லேக்ஸ் செலவாகும் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அப்படின்றாங்கன்னு. அது ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நீங்கள் நான் ஏற்பாடு பண்ணுறேங்க, நீங்கள் படிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் அவர் இவர் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பண்ணிவிட்டு அவர் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு கூட இவர் ஏற்பாடு பண்ணார். அது அவர் மறுத்துட்டார், மினிஸ்டர் மறுத்துட்டார், நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு இதுவாக நினச்சிங்கன்னு சொல்லிட்டு மறுத்துட்டார். மறுத்துட்டார், ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஒரு 1 இயருக்கு பிறகு வந்து அவர் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறார், யார் நம்ம மினிஸ்டர், இவரால் செய்ய முடியும் லோன் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி வந்து அந்த 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 ரெக்கமெண்டேஷன் வந்து அது 5 லட்சமெல்லாம் இல்லை, அது ஒரு 25 லேக்ஸ் ரெக்கமெண்டேஷன் அது. ஸோ இது மாதிரி எல்லாம், ஆனால் இவருக்கு மகனுடைய சென்டிமெண்ட்டு திருப்பி கொடுக்கும்போது வாங்கலை, அதெல்லாம் ரொம்ப நாளான பிறகு அது இது மாதிரி விஷயங்கள். அப்புறம் நான் வந்து பழக்கமாகிடும், நீங்கள் இதில் இருந்தால் ஒரு தடவை இதை இது மாதிரி தான் சூதாட்ட மாதிரி தான் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, முதல் நீ முதல் தடவை சூதாடும்பொழுது நீ தோற்று போயிருந்தால் சூதாட்டம் உனக்கு வராது, நீ முதல் தடவை ஆடும்பொழுது ஜெயிக்கணும்னு வச்சுக்க அப்புறம் தான் நீ உள்ளே போக முடியும் திருவள்ளுவர் சொல்கிறார். அது கொக்கி மாறின்றார் அவர், நீ ஃபஸ்ட்டில் தோற்று போயிருந்தேன்னா நான் பக்கம் போகிறது கிடையாது, அந்த ஜெயிச்சிட்டேனாக்கா அப்போ அதிகமாக ஜெயிக்கணும். அவர் ஒரு உதாரணம் சொல்ற, வள்ளுவனுடைய அந்த சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வள்ளுவன் சொல்கிறான், அதாவது எப்படி வந்து நோய் ஆகும்பொழுது, நோய் வரும்பொழுது, அதிகமான நோய்கள் வரும்பொழுது நமக்கு அதிக நாள் வாழணும்னு ஆசை வருதோ, அது மாதிரி தோக்க தோக்க இதில் ஜெயிக்கணுன்ற ஆசை வந்துடுவான். என்ன மாதிரியான உதாரணம் பாருங்கள், நமக்கு நோய் வரும்பொழுது நம்ம ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறோமே, அது மாதிரி தான் வந்து தோக்க தோக்க அதிகமான இதில் விளையாடணும் விளையாடணுன்ற ஆசை அதிகமாகன்றார் அவர். ஸோ இது மாதிரி அது மாதிரியான பல இடத்துல வந்து விழுந்து போயிடுறாங்க. இந்த இந்த பேட்டரியோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது தெரியுங்களா, எவ்வளோ நீளம் போகும்னு அந்த பேட்டரி, அது ஒன்று ஓடிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் போகும், அங்கங்கே நடுவில் நடுவில் விழுந்து போயிடும் பல பேட்டரிஸ். அது மாதிரி தான் இந்த சிவில் சர்வீஸில் வந்து இந்த நேர்மையாளர்கள் வந்து அங்கங்கே விழுந்து போயிடுறாங்க, அது கடைசி வரைக்கும் போகிற சில பேர் தான் இருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து வைராகியமாக தான் இருக்க முடியும், அது ரொம்ப சாதாரணமாக இல்லை, அந்த வைராகியமாக தான் இருக்க முடியும். அது நான் என்ன பண்ணுறது, அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், நான் வந்து இதை என்ஜாய் பண்ணுற ஒரு ஆளாகியாச்சு, நம்ம இது பண்ணும்போது எப்படி அவன் எப்படி இதுக்கு பிஹேவ் பண்ணான் பாரு அப்படின்னு நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அது இப்போ நான் சினிமாவை பற்றி சொல்ல வந்தேன், சினிமாவில் வந்து இப்படி தான், இது ரொம்ப மோசமான ஒரு ஒரு இதுவாக, அதாவது இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே வந்து நேர்மையும் இதையும் பேசிக்கிட்டு, அது சினிமாவில் சொல்கிறேன் சினிமாவில். ஆனால் இவங்க வந்து எந்த விதமான ஒரு பிரின்சிபல், ஆனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்குது பல விஷயங்கள், இந்த இளையராஜா உட்பட இன்றைக்கி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் காரணமே இதுதான். சினிமாக்காரங்கள் மாதிரி முதுகலும் இல்லாத ஒரு வர்க்கத்தை நான் பார்த்ததே கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான பிரின்சிபல்ஸுமே இல்லாமல் போயிடுது கடைசியில். பெரும் பணம் சம்பாதிக்கிறது அவர் மற்ற எல்லா துறையும் ஈவன் இண்டஸ்ட்ரீஸ் இதை விட அதிகமான ப்ரெஷர்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸுங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த தைரியம் சம்டைம்ஸ் கூட இவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது பல சமயத்தில். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடி ரைடு அவங்கள மாற்றிடுது, ஒரு சின்ன ஒரு ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அவங்கள மாற்றிடுது. ஸோ இது வந்து இது காரணம் என்னன்னாக்கா, அந்த வந்து அந்த அது மாதிரியான அது ஒரு சினிமாவில் வந்து நான் ரொம்ப பார்க்குறேன்.
மற்ற துறையில் வந்து அவ்வளோ எல்லா துறையிலுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதில் விடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. பட் சினிமா துறையில் வந்து ஒன்றுமே கொடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்க விடத்துக்கு தயாராக இருக்காங்க. அதை வந்து நான் என் கண் முன்னால் நான் வந்து பார்த்தேன். அது சென்சாரில் இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். அதுவும் ரொம்ப நான் ப்ரொஃபஷனல்ஸாக நினைக்கிறவங்க, நான் வந்து ஆளுமைகளாக நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு அவார்டு கிடச்சிது. அவார்டு கிடச்சதுக்கா நான் வந்து ஒரு சினிமா எடுத்தேன், அவார்டு கிடச்சிது. இந்த அவார்டு கிடச்சி மூணு அவார்டு தொடர்ச்சியாக கிடச்சிது. இன்னும் மூணு முதல் படங்களும் அவார்டு வாங்கின படங்கள் தான். அப்போ சினிமா உலகத்தில் வந்து நான் நினச்சேன் நம்ம ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு நம்ம ஒரு நல்ல டைரக்டர்ன்ற மாதிரி பேர் கிடைக்கும். ஆனால் எல்லா ஜென்ரலாக இருக்கிற ஒப்பீனியன் எனக்கா, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவருக்கு ஏதோ யாரை பார்க்க வேண்டியதை பார்த்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டார். இது மாதிரியான உணர்வு ரொம்ப, அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு கணிசமான ஆட்கள், விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கே கூட இப்படி, அது ஒரு பெரிய ஆளுமை. நான் ரொம்ப ரொம்ப மரியாதை செய்கிற ஒரு ஒரு பெரிய ஆழ்வற்று என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் பண்ணுங்களேன், இது யாரை பார்க்கணும்னு சொல்லுங்கள். இது வந்து எனக்கு ஷாக் ஆகிட்டேன் நான். ஒன்றும் அதாவது அது அவர்கிட்டருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ எனக்கு புரியுது, அப்படி அவர் கேட்டவர் வந்து இன்றைக்கி வந்து இருக்கும்பொழுது எனக்கு புரியுது. எனக்கு என்ன இது வந்து இப்படி ஒருத்தர் கேட்க முடியுமா, அதாவது நீ யாரை பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு எந்த விதமான வேல்யூ சிஸ்டமே இல்லை. அதாவது நம்ம அவர் வந்து திறமையில் பார்த்தீங்கன்னாக்கா மாபெரும் திறமையாளர், மாபெரும் ஆளுமை. அவருக்கு வந்து வர வேண்டியது வந்து அப்படி தான் வரணும்னு ஒரு வைராகி இருக்கணுமே தவிர, இப்படி வந்து யாரை பார்த்தா என்ன நடக்கும்ன்றது கேட்க வேண்டிய. ஸோ இதுபடி எல்லாமே பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இந்த நேர்மையாளர்கள் வந்து நீங்கள் அதை நான் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் வந்து என்னன்னாக்கா, நான் ஒரு நேர்மையாளனாக நான் தாக்கு பிடிக்கணும்னாக்கா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னுடைய எல்லா அனுபவங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மட்டும் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. அதை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம அதை பார்க்க படைக்கிறோன்னாக்கா அதோட சந்தோஷமான விஷயங்கள் எதுவும் கிடையாது. அது அதுதான் அந்த நேர்மையினுடைய ஒரு சிறப்புன்னு நான் நினச்சேன். அதாவது வந்து நம்ம எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த நேர்மைக்கு இதுக்கு நமக்கு என்ன எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், ஒரு லஞ்சம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்போ முதல்ல சந்தித்தோன்னு இதை நான் நினச்சி பார்த்தபொழுது, நான் காலேஜில் படிச்சிட்ருக்கேன், எம்எஸ்சி படிச்சுருக்கும் பொழுது இங்கே வெங்கடேஸ்வரர் ஹாஸ்டலில் நான் இருந்தபொழுது என்னுடைய ரூம்மேட் அவருக்கு வந்து அவங்க ஏதோ ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒரு பையனுக்கு வந்து எஸ்ஐயாக ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவன் வந்து பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து யாரோ போகிறோன்றதுக்காக அங்கேருந்து ஒரு குரூப் வந்திருக்கு, ஊர்லேருந்து ஒரு வண்டி வச்சுட்டு வந்துட்டாங்க அவங்க. அவங்க வந்து யாரையோ மினிஸ்டர் போய் பார்த்து அது எஸ்ஐக்கான ஜாப் ஏற்பாடு பண்ணோம். அப்போது அவங்களுக்கு வந்து மெட்ராஸ் தெரியாது. ஸோ என்ன வந்து என்ன பண்ணாங்க, நீ கொஞ்சம் உங்களுக்கு தான் மெட்ராஸ் தெரியுமே, எங்களுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னை அந்த வண்டியில் போட்டாங்க. நான் அந்த வண்டியில் போனேன். போகிற உடனே அண்ணா நகரில் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போனோம்னாங்க. நான் போய் அண்ணா நகர் வழி காட்டியாச்சு. நான் உள்ளே போகல, இவங்கள உள்ளே போய் இவ்வளோ எஸ்ஐக்கு வந்து பையன் அப்ளை பண்ணிட்டுருக்கான், எல்லாம் அந்த டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, செலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னு அங்கே அவங்க 25,000 ருபீஸ் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. இவங்களே 25,000 ருபீஸ் கொடுத்துட்டாங்களாம். அதெல்லாம் இவங்க சொல்ல தான் எனக்கு கேள்வி. திருப்பி வண்டியில் வரும்போது சொல்கிறாங்க, அவர் பேக்கெட்டில் போட்டுட்டு இவர் உங்கள் பேர் என்னங்கன்னு சொல்லி உங்கள் பேர் எழுதிட்டாங்களாம். அப்படி திருப்பி போட்டுட்டாங்க அவளை. அங்கே ஒரு பெட்டி இருக்குதான், அந்த பெட்டிக்குள்ளே போயிடுச்சு அந்த அமௌண்ட் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. சரி வந்துட்டோம். வந்துட்ட உடனே அப்புறம் எஸ்ஐ ரிசல்ட் வந்துடுச்சு. அதில் இவங்களுடைய நம்பர் இவங்களுடைய பேர் இல்லை, இவங்க அந்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு இல்லை. திருப்பி அதே கார் வந்துடுச்சு எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தது. திருப்பி அவங்க வந்து திருப்பி வழி சொல்கிறதுக்கு எனக்கு கூப்பிட்றாங்க. நான் திருப்பியும் போகிறேன். திருப்பி போயிட்டு அதே மாதிரி அந்த இடத்துல நிறுத்திட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு ஏதோ தகராறு நடக்கும் போது நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு உடனே ஒன்றும் இல்லை, ஸ்மூத்தாக வராங்க. திருப்பி ஸ்மூத்தாக வந்துட்டு உடனே நான் போய் சொன்னேங்க, அவர் இல்லை மினிஸ்டர் இல்லை வேறு ஒருத்தர் இருந்தார் இது போல் சொல்லிட்டு போல் அவர் கேட்டால் இல்லையா வரலையா ஒன்று வரலைங்கன்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ணார், உங்கள் பேர் என்னங்கன்னார். பேரை சொன்னோம். அவர் ஒன்று என்ன பண்ணார், உள்ளே போனார் அந்த பெட்டி உள்ளேருந்து இந்த பேக்கெட்டாக பாருங்கள் என்ன அந்த பேக்கெட் இவங்க கொடுத்த அமௌண்ட்டு பேக்கெட் அது திருப்பி கொடுத்துட்டாங்க. இவர் திரும்பி வண்டியில் வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நேர்மனக்கா இப்படி தான் இருக்கணும். சரி என்னங்கய்யா இப்போ இப்படி நம்ம பண்ணோம் கேள்வி கேட்டோம், ரூபா வந்து இது போல் கேட்டாங்க, இல்லை திருப்பி கொடுத்துட்டார் பாருங்க. இது இந்த நேர்மை கான்செப்ட் வந்து இன்னும் ஜனம் கேட்டு இருக்கு. சொல்கிறத வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டா போதும். இதுதான் என்னுடைய இது ஒரு விதமான நேர்மையான கான்செப்ட். அப்புறம் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், ரொம்ப அகால மரணம். அப்போது நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு சினிமாவில் எதனால் ட்ரை பண்ணலாமான்றதுக்காக நான் இங்கே சென்னையில் இருக்கேன்.
அதே சமயத்தில் வேலை உடனே கிடச்சா அப்பா இறந்துட்டதுனால வேலை கிடச்சா நான் உடனே பாம்பேக்கு போயா ஏதாவது எங்கேயாவது போயணும் அப்படின்றதுக்காக நான் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சமயத்தில் வந்து அப்போல்லாம் என்னுடைய அப்பா வந்து டீச்சர், ஸோ அவர் வந்து இறந்ததுக்கு வந்து 10,000 ருபீஸ் அப்போ வந்து கொடுப்பாங்க. இப்போ ஜோ இதெல்லாம் இருக்கப்போ ஜாப்ல இப்போ அதை 1,00,000 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1,00,000 அது வந்து 10,000 ருபீஸ் தான் அப்போ. அப்போ வந்து அப்படின்னா அது வந்து நான் ஊருக்கு போன போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இப்போ வந்து அது வந்து பெண்டிங் ஆகிருக்கு, இன்னும் கொடுக்கல, 3 மாதம் ஆகிடுச்சு பெண்டிங் ஆகிருக்கு கொடுக்கல, தாசில்தார் ஆஃபீஸில் அது வந்து ஏதோ ஒரு இருக்கான் பெண்டிங்காக இருக்கான் நீ போய் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி ஊரில் சொன்னோடனே நான் அவர் சொன்ன ஒரு அந்த ஆள் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அதை டீல் பண்ணுறாரு நீங்கள் அவர் போங்க. ஆனால் எனக்கு அப்போது அப்போ இருக்கிற இன்னோசன்ஸில் எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சொல்லியோ போய் பார்க்க வேண்டியோ பாரு, அதுக்கு ஏதோ ரூபா கொடுக்கணும்னா கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுன்றது தான் ஊரில் சொன்னாங்க எனக்கு. ஆனால் நான் அது அப்படி தெரிஞ்சிக்கலை, நான் சும்மா போய் போய் கேட்கணும் அவ்வளோ தான் அது கொடுப்பாங்க போட்டிருக்குன்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டேன். போயிட்டு அவர்கிட்ட அந்த கிளர்க்கிட்ட நான் போல் அவர் கொஞ்சம் சினிமா ரசிக்கிறவர், ஸோ அதனால் அவரும் சினிமா பற்றியெல்லாம் நான் சினிமாவில் வரணும்னு தாங்க ஆசைப்பட்றேன்னு ஒன்று அவரும் அவருடைய சினிமா ஆசைகள்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தார். ஆனாலும் ஒன்றும் அவர் இந்த ஃபைல் எடுக்கிற மாதிரியே இல்லை. நான் சொன்னது போல இந்த ஃபைல் கொஞ்சம் அது பண்ணுங்க நான் நாளைக்கு ஊருக்கு வேறு போகிறேன் அப்படின்ற மாதிரி டைப்பில் இருப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே நான் உட்காந்துருக்கேன். இவர் மற்றதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு, ஒன்றும் பண்ணல. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு போயிட்டு வந்துட்டார், நானும் சாப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் 2:45 வரைக்கும் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை அது ஃபைல். அப்புறம் வந்து அவர் பேட்மிண்டன் ஆடுறதுக்கு போகிறாரு 5 மணிக்கு, நானும் அவர் கூடவே போயினேன். பேட்மிண்டன் ஆடினுக்காரு, அப்புறம் ஆடி முடிச்சுட்டு உடனே அவருக்கே புரிஞ்சு போச்சு, இது வந்து இவங்கள்ட்ட ஒன்றும் கறக்க முடியாது போல இருக்கு. எனக்கு அந்த ஏரியாவே நான் போகலை, ஆனால் அது மாதிரி ஒரு ஏரியாவே நான் போகலை. நான் நினச்சி நான் போய் கேட்க வேண்டியது அவர் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிருக்கேன். அப்போ உடனே வந்து அந்த ஆள் சலிச்சு போய் திரும்பி வந்து ஃபைல் எடுத்து கையெழுத்து போட்டு 10,000 ருபீஸ் ஏற்பாடு பண்ணிட்டார். ஸோ இதுவும் ஒரு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த இப்படிப்பட்ட நேர்மையாளர்களும் உண்டு, அவங்களா இனிஷியேட் பண்ணி கேட்க மாட்டாங்க, கொடுத்தா வாங்கிவாங்கன்ற மாதிரி தான். இது மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த நேர்மையாளர் கேட்டகரியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 அம்பீன் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குதுல்ல. இதில் வந்து எவன் எங்கே போய் விழுவான்னு தெரியாது. இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான குவான்டைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட அப்புறம் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் எங்கே போனாலும் எனக்கு கேட்குற ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பயங்கர கரப்ஷன் வந்து அது உண்மையும் கூட, எந்த சர்வே எடுத்தீங்கனாலும் தமிழ்நாடு வில் கம் டு தி டாப். லஞ்சத்தில் வந்து நம்ம ஆளுங்க மிஞ்சத்துக்கு யாரும் கிடையாது, இது ஒரு ஃபேக்ட். அது ஆஃபீஸுக்கும் தெரியும், ஒரு அரசியல் லெவலையும் தெரியும். இது வந்து நான் இங்கே கேரளாவில் போனாலும் என்ன கேட்பாங்க, டெல்லியில் போனாலும் என்ன கேட்பாங்க, என்னங்க இது எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து கரப்ஷன் வந்து லெவல் வந்து 1 இருக்குது, ஆனால் எப்படி வந்து அவங்க வந்து டெவலப்மெண்ட்டில் நல்லா இருக்காங்க. அவளுடைய பெரிய பிரச்சனை வந்து டெவலப்மெண்ட் பெராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வந்து இஸ் ஆன் தி டாப். லஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன் தி டாப். இப்போ மற்ற எல்லா லஞ்சத்து இது பாருங்கள், பீகார் வந்து லஞ்சத்தில் டாப்பில் தான் இருக்குது, ஆனால் அங்கே ஒன்றும் நடக்கிறது கிடையாது. அதெல்லாம் ஒரு ஐடியல், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மிகப்பெரிய மிராக்கல். இது தமிழ்நாட்டில் தான் வந்து என்னாக்கா இது இதுவும் நம்மளை இருக்குது, இதுவும் 1 இருக்குது. இது வந்து எனக்கு எல்லாம் கேட்குற கேள்வி, இது இந்த ரகசியம் என்ன, இந்த சிதம்பரம் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே. இதுக்கு நான் என்ன நான் எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல வந்து எனக்கு ஏன்னா அப்போ தான் நம்ம போய் என்டர் ஆகிறோம் அப்படின்னு. அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணும்பொழுது நான் அப்புறம் ஒரு தெளிவுக்கு வந்தேன். தெளிவுக்கு வந்தது அப்புறம் என்னாச்சுனாக்கா, அதே மாதிரி எங்களுடைய ஒரு ஆப்ரஹாம்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து சிவில் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணார், அவருக்கு வந்து ஒரு இதில் வந்து இந்த கரப்ஷன் அதை பற்றி நாங்கள் வந்து ரொம்ப அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணார். இந்த கரப்ஷன் லெவல் வந்து முக்கியமாக வந்து எல்லாருக்கும் தெரியும் சிவிலில் தான் வந்து ரொம்ப அதிகமான கரப்ஷன். தப்பாக நினச்சிக்காதீங்க, ரோடு வந்து ஒரு முக்கியமானது. நீங்கள் ஒரு எம்எல்ஏ வந்தார்னாக்கா அவர் கேட்குற ஒரே ஒரு விஷயம் ரோடு தான் கேட்பார். ஒரு எம்எல்ஏ கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரு 2 தாங்க சார், அதாவது எது நம்ம நம்ம கையில் இருக்கிற மாதிரி கேட்பாங்க அவங்க. ரெண்டு ரோடு தந்தால் போதும் சார்னா ஏன்னா அது ஆப்வியஸ்லி ரோடில் எல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட், அது வந்து ஒரு இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறது இந்த அமௌண்ட் போடுறது இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால தான் கேட்குறாங்க. அப்போ கரப்ஷன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற ஏரியா வந்து இந்த ரோடு மேக்கிங். அதுதான் கேரளாவில் வந்துனாக்கா எப்பவுமே வந்து இந்த ரோடு போடுறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் வந்து பிப்ரவரி மாதம் ஒரு ரோடு போடுவாங்க. பிப்ரவரி மாதம் அது ஏங்க 31st முன்னால் ரோடினுடைய அந்த டார்கெட்லாம் இது பண்ணுறதுக்கு பிப்ரவரி மாதம் முன்னால் போடுவாங்க. அப்போது என்னாக்கா ஜூன் மாதத்தில் பயங்கரமாக மழை வரும், எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் மொத்தம். திருப்பியும் வந்து அதே மாதிரி பிப்ரவரி மாதம் ரோடு போடுவாங்க.
இது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயம் அது. இது எல்லா ஊரும் நடக்கும் வேறு வேறு ஃபார்மில். அங்கே ஒரு வசதி நினைக்க ஏன்டா இது ஏன் வந்து ஒரு ஒரு தடவை ரோடு போட்டால் ஏன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கூட வரக்கூடாதா? வரவே வராது. அடுத்த வருஷம் புது ரோடு போடுவாங்க. ஆனால் என்ன பண்ணார், இது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து இது வந்து இன்னும் நடக்குதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணாங்க. அதாவது ஒரு 100 ரூபா ஒரு 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 எஸ்டிமேட் வச்சுங்க, ஒரு ரோடு 100 ரூபான்றது சும்மா ஒரு அமௌண்ட்டுக்காக சொல்கிறேன். இந்த 100 ரூபாயில் வந்து எவ்வளோ ரூபாய் வந்து ஆக்சுவலி ரோட்டில் செலவிடப்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒரு கமிட்டி வச்சோம். வச்சுட்டு அவர் என்ன பண்ணார், கேரளாவில் வந்து சர்வே பண்ணார். அப்புறம் பக்கத்துலேயே தமிழ்நாடு இருக்கிறதுனால தேனி மாவட்டத்தில் வந்து இந்த டீம் போச்சு. அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸோடு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ரோட்டில் எவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து ரோட்டில் அலாட் பண்ண மட்டத்தில் எவ்வளோ ரூபா அது ரோட்டுக்கு போகுது, இது ரெண்டும் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. அவர் நாங்கள் என்ன பண்ணோம், இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் கர்நாடகாவும் ஆந்திராவும் பண்ணுவோம் சொல்லி 4 ஸ்டேட்டையும் பண்ணோம். பண்ணபோது ஒரு ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் தான் அதிகமான அமௌண்ட்டு ரோட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அதிகமான அமௌண்ட்டு ரோட்டில் செலவிடப்பட்டிருக்கு. அதாவது 80% கேரளாவில் இவ்வளோ அதாவது கரப்ஷனே இல்லாத நாடுன்னெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம நாங்கள் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இதில் வந்து 65% தான் ரோட்டில் போகுது. இது மாதிரி எல்லாமே 65 அதுக்கு அந்த ரேஞ்ச் தான். ஆந்திரா வந்து இன்னும் குறைவு. ஸோ இதுதான் வந்து இது இது தமிழ்நாட்டுடைய வெற்றிக்கு என்னுடைய காரணம் இதுதான் அப்படின்றத வந்து அந்த ஆபிரகாம் எனக்கு சொன்னார். இதில் வந்து என்னென்னாக்கா நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அது வேறு விஷயம், ஆனால் ரோட்டில் வந்து ஆக்சுவலி இந்த அமௌண்ட் வந்து 80% ஆஃப் தி அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டட் ஆன் தி ரோட். இது வந்து நீங்கள் சவுத்தில் எங்கேயும் கிடையாது, இதுதான் அதனுடைய இதுன்ற மாதிரி அவர் சொன்னார். அதே மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள். அப்புறம் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னாக்கா, அதாவது வந்து நீங்கள் கரப்ஷன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் பணத்துலேருந்து எடுக்கிறது தான் கரப்ஷன் ஜென்ரலி. இப்போ வந்து உலகம் அளவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மணி அதில் வந்து எவ்வளோ திருடுறாங்க அப்படின்றது தான் கரப்ஷன் ஆக்சுவலி. இதில் வேடிக்கை என்னென்னாக்கா, தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அதில். எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ லல்லு பிரசாத் யாதவ் அவர் என்ன பண்ணார், அந்த தீவன அலாட்மெண்ட்லேருந்து தான் அது, மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மணிலேருந்து தான் அது எடுக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட்லேருந்து எடுக்காதையே இவன் லஞ்சம் வாங்குறாங்க, அதுதான் தமிழ்நாட்டுடைய சிறப்பு. இதுதான் சயின்டிஃபிக் கரப்ஷன் சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் மணியை வந்து ரொம்ப திருடுறது கிடையாது, கவர்மெண்ட் மணிலேருந்து பெரிய அமௌண்ட்டு வந்து இதில் எடுக்கிறது கிடையாது, அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க இவங்க. ஆனால் இவங்க இது இல்லாமல் வந்து ஒரு லஞ்ச உலகத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை இது ஒரு நான் இவங்க எல்லாம் என்ஜினியர்ஸாக இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். ஒரு லஞ்ச உலகத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் இல்லாத லஞ்ச உலகம் அது. இது வேறு எவனுமே க்ரியேட் பண்ணது கிடையாது, வேறு எந்த ஸ்டேட்லேயுமே இது மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் கிடையாது. பாருங்கள் லாலு பிரசாத் யாதவன் கம்பெனி அவங்க வந்து ட்ரெஷரி பணத்தை எடுத்திருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூபியிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அமௌண்ட்டுமே கவர்மெண்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் அலோகேட் பண்ண பிளான் மணிலேருந்து எடுப்பாங்களே தவிர அவன் தனியாக வந்து போய் வந்து உனக்கு மாட்டான் ஒன்றும். ஆனால் இது ஒரு தடவை நம்ம பண்ணார், இது நாங்கள் பேசிகிட்டு இருந்தபொழுது அங்கே அதெல்லாம் சிஎம்எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸ்டாக நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு அடுத்த மீட்டிங் வந்து ஒரு போகும்பொழுது நடுவில் வந்து சாப்பிட்றோன்னு வச்சுங்க. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே சிஎம் பேசுவாங்க. அப்போ சிஎம் என்ன கேட்டால், என்னங்க இது தமிழ்நாட்டில் வந்து இது எப்படி சாத்தியமாகுது, லஞ்சமும் அதிகம்ன்றாங்க ஆனால் வந்து ரோட்லேயும் வந்து 80% தான் 80% இன்வெஸ்ட் பண்ணுறான்றாங்க. தமிழ் கேரளா ரொம்ப மோசம், இது எப்படிங்க என்ன அதுக்கு எனக்கு கேட்டார். அது நான் இல்லைங்க, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். அதாவது வந்து கோயம்புத்தூரில் என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்ன ஒரு தகவல் அது. அங்கே வந்து அவர் என்ன சொன்னார், அவர் வந்து இலக்கிய அணி கோவை மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் அந்த போஸ்ட்டுக்கு அவர் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து 1 கோடி ரூபா கேட்குறாங்க. இலக்கிய அணி செயலாளர் அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட அதாவது ஆளுங்கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்ட ஆளுங்கட்சியினுடைய இலக்கிய அணி செயலாளர் அதெல்லாம் இலக்கியமாக பண்ண போகிறார், அது வேறு விஷயம், அதெல்லாம் மறந்துடுங்க. இலக்கிய அணி செயலாளருக்கு 1 கோடி ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இலக்கிய அணி செயலாளராக நீங்கள் ஆக்குவீங்க. இது இதுக்கும் கவர்மெண்ட் மணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா? ஆனால் 1 லட்சம் இது 1 கோடிங்க, இது வந்து இது நான் ஐ மாட் இட்ஸ் நாட் எ ஜோக், சீரியஸாக சொல்கிறேன் நான். இது இது உடம்பில் நடந்தது அந்த ஆளை நான் போய் கேட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன்.
1 கோடி ரூபாய் கேட்குறாங்க இதுக்கு. இவர் வந்து அந்த பேரத்தில் இவர் மிஸ் பண்ணிட்டார். இவர் 75 வரைக்கும் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணார், அதுக்கு வந்து படியலை, பேரம் படியலை. அதனால் ஸோ இது மாதிரியான கிரியேஷன் இருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இது இதுக்கு கவர்மெண்ட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு ஏன் கவர்மெண்ட் கிட்டே போகணும்? இது மாதிரி இது நான் சொன்னது ஒரு சாம்பிள். இது இந்த சாம்பிள் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பல விதத்தில் வந்து, அதாவது அரசாங்கம் சம்மந்தப்படாத விஷயங்கள்லேயே வந்து ஏகப்பட்ட லஞ்சங்களை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, லஞ்சத்துக்கான தொகைகளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதனுடைய ஒரு சிறப்பாக இருந்தது. அப்புறம் நான் இன்னொன்று வந்து, நான் பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு நான் படமாக எடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த திராவிட முக்கியமாக வந்து ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை நான் படித்த பொழுது இன்னொன்று ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது வந்து நினைக்கா, அண்ணா அவர்கள் வந்து இந்த 67 வந்து திமுக வெற்றி பெறுது. வெற்றி பெறும்பொழுது பக்கத்தில் வந்து அரங்கண்ணல் இருக்கார், அவர் தான் அவருடைய பிஏவா பின்னால் செயல்பட்டார் அவர். அப்போ அண்ணா வந்து பயங்கரமாக தவிக்கிறார் அவர், இன்னும் இப்படி இருக்குதே காமராஜர்லாம் போயிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்களை நம்ம ஆளுங்களை வச்சுட்டு நான் எப்படி வந்து ஒரு இந்த கவர்மெண்ட்னா கொடுக்க முடியும், யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எல்லோரும் வந்து சும்மா பேச்சாளர்கள் இப்படி தான் எல்லாருமே, இந்த ஆளுங்களை வச்சு நான் எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் நான் தரப்போகிறேன் அப்படின்லாம் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டார்னு சொல்லிட்டு அதில் அரங்கனை ரெக்கார்ட் பண்ணுறார். அப்போது அவர் பண்ண வேலை என்னக்கா நீங்கள் பார்த்தீங்க, அப்போது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாடு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மாடல். அப்போ தமிழ்நாடு வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு, யாரும் மறுக்க முடியாது. காமராஜர், அதாவது அந்த ட்ரியோ, சி சுப்பிரமணியம், காமராஜர் அண்ட் வெங்கட்ராமன், இவங்க இந்த காலகட்டத்தில் வந்து அது ஒரு இந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்து உனது ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்த ஒரு காலகட்டம்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம், நம்புகிற ஒரு விஷயம். அப்போ அண்ணா செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இது என்னன்னாக்கா, அவர் செஞ்சது எனக்கு இவங்களை போய் பார்த்தார், காமராஜரை எல்லாரையும் வந்து அந்த காங்கிரஸ்காரங்களை போய் பார்த்துட்டு இவர் எடுத்த ஒரு முடிவு என்னென்னாக்கா, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த இன்ஃப்ரா, அதாவது அவங்களுடைய ஒரு மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அந்த மெத்தடாலஜியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இவங்க ஏதாவது இவங்க தப்பு பண்ணால் கூட வந்து அதை நம்ம எதுவுமே அந்த மெயின் ஸ்ட்ரீமை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அண்ணா வந்து ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தார். இன்றைக்கி இந்த ட்ரிவிடியன் மாடல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி 67 வந்து எப்படி வந்து ஒரு புரட்சி மாதிரி வந்து காங்கிரஸ் இவங்க வீழ்த்தினாங்களோ, அதே மாதிரி அஸ்ஸாமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்னு ஒரு ஒரு பயங்கரமான புரட்சி அது, அதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்த்து ஒரு பெரிய புரட்சி. யங்ஸ்டர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், இளைஞர்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி உட்காந்துருக்கோம் இல்லையா, அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் வந்தான், ஏஐஎஸ்யூன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க. அது நின்றுச்சா? நிற்கவே இல்லை. ஒரே ஒரு வருஷத்துலேயே அவன் எல்லாம் பாதி பேர் எல்லாம் பயங்கர கரப்ட் ஆகி ஜனங்கட்டியும் கெட்ட பேர் ஆகி இப்போ தான் வந்து அது, இப்போ அவங்க யாருமே கிடையாது, அந்த ஆளுங்கள்லாம் இப்போ யாருமே கிடையாதுங்க. அதுதான் அந்த இதை வந்து அண்ணானுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அவர் அதை புரிஞ்சுட்டுருக்கார், அதாவது அந்த காங்கிரஸ் எல்லாம் செஞ்சு தான் தப்பு கிப்புன்னு சொல்லிட்டு இவங்க வேறு மாதிரி ஆயிருந்தாங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு இருக்கிற நீ எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு வெறும் வந்து ஒரு அதனால என்ன ஆகி போச்சுனாக்கா, அந்த அதனால தான் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இன்னும் மெயின்டைன் ஆகுது. இவங்க வந்து அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்போ இருந்து அந்த அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இங்கே அந்த ட்ரிவிடியன் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நினைக்கா அதை காப்பாற்றிட்டாங்க. அவங்க இந்த கரப்ஷன்லாம் வந்து சைடில் நடந்துகிட்ருக்கு, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனாலும் வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் ஒன்றும் அது அஃபெக்ட் ஆகலை. அதுதான் வந்து இங்கே இருக்கிற அதனால் தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு, இன்றைக்கி தமிழ்நாடு எவ்வளோ டெல்லியில்தான் ரொம்ப இதுவாக கேட்பாங்க, என்ன சார் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கரப்ட் பேர் ஃபிலோசி வச்சு எப்படி சார் இது அப்படின்றாங்க. என்ன காரணம்னா இதுதான் காரணம், அந்த மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் காரணம். இவங்க அங்கே ஒன்றும் பண்ண முடியாததுக்காக வெளியே கிரியேட் பண்ணிட்டாங்க இலக்கிய அணி, இலக்கிய அணி செயலாளர், இலக்கிய அணி, அது எல்லா கட்சியிலும் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு, அதாவது நம்ம இலக்கியத்துக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு அரசியல் கட்சியில் வந்து இப்படிப்பட்ட ராத்திரி மகனும் கஷ்டப்படுற ஆளுங்கள்லாம் நான் உலகத்துலேயே எங்கேயும் பார்த்து கிடையாது. ஸோ இப்படி இது இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த நேர்மை என்பதே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு வினோதமான ஒரு வஸ்துவாய் போச்சு அது. அதாவது ஆனால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், அந்த நேர்மை இப்போ வந்து எல்லாமே மோசமான ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது, அது நம்மளுடைய ஒரு பார்வை தான். எனக்கு நம்ம இந்த சிஸ்டம் இல்லைனாக்கா நடக்காது,
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்து இந்த ரெண்டு சமயத்தில் நீங்கள் போய் பாருங்கள். அதாவது நேச்சுரல் கலாமிட்டி நடக்கும்போது நீங்கள் ஒரு இந்த இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் கேரளா கவர்மெண்ட் ஆகட்டும் நீங்கள் போயிட்டு அந்த வேலையை போய் பாருங்கள். அவங்களுடைய செய்கிற வேலை ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வருது. அந்த சமயத்தில் வந்து இந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள போயிட்டு ஒரு இடத்துல போய் சேர்க்கறது, அவள் போயிட்டு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கரப்ஷன் ரப்ஷனாக ஒன்றுமே கிடையாது. எனக்கு அங்கே யாரும் கரப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே அதுக்கு பிறகு ஒன்றுமே நீங்கள் எதனா அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும்போது ஏதாவது இருக்கலாமே தவிர, அந்த சமயத்தில் நீங்களுடைய ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். எல்லாம் வந்து அப்படி உயிரை விட்டு செய்வானுங்க அந்த ஜனங்க. அந்த சேம் பீப்புள் இவன் 10 ரூபா வாங்கினவன் 15 ரூபா வாங்கினா இருக்காங்கள எவ்வளோ வாங்கினது. அது மாதிரி வந்து நம்ம ஆட்கள் வந்து நினைக்க அது மாதிரி, அதாவது நம்ம அந்த என்வாயர்மெண்ட்டை உருவாக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், ஜனங்க வந்து ஒரு நேர்மையான வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு நேர்மையாக இருக்கிறது வந்து ஒரு நமக்கு ஒரு வேல்யூவாகவே அவனும் கருது கிடையாது. அவனை பார்த்து பரிதாபப்படுறது நேர்மை, அவனை கேலி பண்ணுறது தான் இருக்குது. ஆக்சுவலி இன்டைரக்டாக ஒரு கேலி தான், அது இல்லாத மாதிரி ஆக்கிறது இருக்கு. நம்ம நேர்மையான என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணமுன்னாக்கா ரொம்ப நேர்மையாளர்கள் இருக்கான், அவனெல்லாம் அவன் சக்தி பெற்று வருவான். அவனுக்கு சக்தி இல்லாமல் இருக்கானுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நேர்மை வந்து சக்தியற்று தான் இருக்குது. அதை நம்ம பலப்படுத்துறது மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் நினைக்கிறாங்க, சில பேருங்க சில பேர் என்ன பண்ணுறான், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுன்னு வச்சுங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க, நீங்கள் இது வந்து நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆளுக்கு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த நினைக்கிறாரு, அவருக்கு நம்பிக்கை இல்லை, நாளைக்கு வர சொல்கிறாரு ஒன்றும் நடக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரூபா வாங்கினு வச்சுங்க, அவனுக்கு 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அப்போ நடக்கும். அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரூபா கொடுக்கறதுக்கு கொடுத்தா தான் சார் அது நிச்சயமாக நடக்கும். இந்த மனோபாவம் ரொம்ப பேருக்கு உண்டு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இந்த ரூபாயை கொடுத்துருன்னு வச்சுங்க, அதுக்கு நடக்காம கூட போக மாட்டேன் சமயத்தில். ஆனால் அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், வீட்டுக்கு போகும்பொழுது இப்போ கண்டிப்பாக அவர் பணம் கொடுத்தாச்சு செஞ்சிருவார். இது வந்து இதுதான் இந்த டெக்னிக் தான் அவங்க வந்து எலெக்ஷன் சமயத்தில் யூஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷன் பணத்தில் வந்து எந்த எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ரூபா கொடுக்கறதுனால வெற்றி பெறதே கிடையாது. அந்த வேவ் தான் வெற்றி பெற வைக்கிறது. இப்போ இந்த தடவை வந்து இந்த கவர்மெண்ட்டு வந்து இது தோக்கணும், இந்த கவர்மெண்ட் ஜெயிக்கணுன்ற மனப்பாங்க வந்துட்டு உடனே நீங்கள் இந்த ரூபாயெல்லாம் வாங்கிக்கிறாங்க அவங்க. அதை அந்த ஜெயிக்கிற குரூப் தான் ஜெயிக்குது. பட் ஆனால் இவனுக்கு யார் இந்த அரசியல்வாதிக்கு ஒரு ரூபாய் கொடுத்துருவாங்க சரி கண்டிப்பாக ஓட்டு கிடைக்கும். அந்த மனப்பாங்க இருக்குது. அதை வந்து ஆஃபீஸில் ஆஃபீஸுக்கிட்டையும் அதான் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு ஒரு உலகத்தை நம்ம தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரியான உலகத்தை நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. எனவே என்னுடைய அப்போ அந்த என்ஜிஓ அதே மாதிரி எலெக்ஷன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எலெக்ஷனும் பாய்ச்சா கிடையாது. எலெக்ஷன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ராத்திரி மாலும் ஒர்க் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. அது எலெக்ஷன் டியூட்டிக்காக நீங்கள் ராத்திரிலாம் போயிட்டு கூட நீங்கள் அவங்க என் கூடலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், ஒரு என்ஜிஓவை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஒரே ஆச்சரியமாக இருக்கியா, நீங்கள் வழக்கமாக போகும்போது நீங்கள் இதுக்கு ரூபா கொடுக்கல அதுக்கு ரூபா கொடுக்கல எனக்கு பஸ்ஸுக்கு கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க அவங்க ரொம்ப லேட்டாக இருக்கும்போது. இப்போ எலெக்ஷன் இதுன்றீங்க, ஒரு கவலையும் பண்ண மாட்டேங்க, நீங்கள் எல்லாம் உட்காந்து இருக்கீங்க, 10 மணிக்கு போனால் கூட இருக்கணும் சார்ன்றீங்க, என்னங்க இது விஷயம்னு. அது அவர் சொல்கிறாரு, அந்த என்ஜிஓ எங்கிட்ட சொல்கிறாரு, இப்போ பாருங்கள் எலெக்ஷன் சமயத்தில் இருக்கிற நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி எப்பவுமே கிடைக்காதுங்க. இவங்கெல்லாம் வந்து பதவி கிடச்சிட்டு இன்னும் ஆட்டம் போடுறானுங்க இந்த அரசியல்வாதிகள். ஒரு ஆட்டம் போடுறாங்க இல்லையா, இப்போ பாருங்கள் நம்ம காலை சொல்கிற மாதிரி இருக்கான் பாருங்கள். இந்த என்ஜாய்மெண்ட்டு எப்போ சார் கிடைக்கும், இது கேரளாக்காரன் சொல்கிறது. மலையாளிஸ் வந்துங்க, மலையாளிஸினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் நினைக்கிறது, நம்ம வந்து நம்ம மறைச்சி பேசுவோம், நம்ம இதை உடச்சி பேச முடியாது, நம்ம ரகசியமாக தான் வச்சுக்கோம் உள்ள. நம்ம வந்து இது சொன்னால் நம்மளை போய் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு அந்த விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவோம். அது தமிழருடைய ஒரு ஒரு ஜென்ரல் ஒரு இது. மலையாளி அப்படி கிடையாது, அவனுக்கே எதிராக இருந்தால் கூட அவன் சொல்லுவான். அவனுக்கே அது நெகட்டிவாக வந்தால் கூட வந்து ஓப்பனாக அடிச்சு விட்ருவான். இப்போ சொல்கிறேன் சார், இன்றைக்கி தான் சார் இந்த எலெக்ஷன் சமயத்தில் தான் சார் இந்த ஆளுகள்லாம் இவனெல்லாம் ஆட்டம் பண்ண போகிறான். இவன் ஜெயிச்சிட்டான்னாக்கா இன்னும் ஆட்டம் போடுறான். இப்போ பாருங்கள் இவன் நம்ம இவன் ஃபுல்லாக நம்மக்கிட்ட சார் நம்ம காலை பிடிக்கிற மாதிரி இருக்கான் பாருங்க சார். அது ஒரு என்ஜாய்மெண்ட் சார். அது அந்த என்ஜாய்மெண்ட் நாங்கள் ஏன் சார் விட்டதும், இப்படி இந்த மனசை சொல்கிறவன் பாருங்கள், இந்த மனசை வெளிப்படுத்துகிறவன் வந்து மலையாளிக்கு கூட யாரும் கிடையாது. அதை நான் நினச்சேன் இந்த இந்த என்னுடைய இந்த ஃபுல் இந்த அஃபீஷியல் வாழ்க்கையில் வந்து இந்த இந்த நேர்மையாளராக இருந்து நான் அனுபவித்த வாழ்க்கை வந்து எனக்கு அடிக்கடிக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னாக்கா, ஒரு ஒரு லேடி ஒருத்தர் நளினி ஜமீலான ஒரு லேடி கேரளாவில், அந்த அம்மா வந்து ஒரு பாலியல் தொழிலாளி தான். அந்த பாலியல் தொழிலாளி வந்து ஒரு ஆத்ம ஒரு தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்காங்க.
நளினியுடைய அந்த சுயசரிதையினுடைய பேர் தமிழ் கூட வந்திருக்கும். ஆமாம், அதில் வந்து அந்த அம்மா எதுனா ஒரு இது வந்து அடிக்கடிக்கு நான் நினச்சிக்குவேன். நான் அந்த அம்மா நான் இருக்காங்கனாக்கா பகலில் வந்து எல்லாம் ஒழுக்கத்தை பற்றியும் இதை பற்றியும் பேசுகிற எல்லோரும் வந்து நைட்டில் என்கிட்ட வருவாங்க. இல்லை இவன் பகலில் இருக்கிற எல்லா அரசியல்வாதி இவன் நல்லா இருக்கான் இல்லையா, எல்லாம் மதவாதிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கான், அவன்லாம் வந்து ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேசுவானுங்க, நேர்மை பற்றி பேசுவானுங்க, இதை பற்றியெல்லாம் பேசுவானுங்க. ராத்திரி வந்து இங்கே வருவான், ஏறக்குற எல்லாமே வந்திருக்காங்க. அவன் வரும்பொழுது வந்து நான் உள்ளுக்குள்ளார சிரிச்சிக்குவேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி எழுதுகிறாங்க. அதாவது எனக்கு நான் வேறொரு இடத்துல வந்து பார்க்குறேன் நான் இப்படி பேசியிருந்தியாடா ஒழுக்கமில்லாதவனே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க. அது மாதிரி தான் எனக்கு தோணும் அந்த இந்த நேர்மை, அது ரொம்ப ஒரு அது ஒரு என்ஜாய்மெண்ட் அது. எனவே நேர்மையாளனை வந்து நாம் கொண்டாடுவோம், நேர்மையாளனை வந்து நம்ம வந்து ஆதரிப்போம்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி திரு ஞான ராஜசேகரன் ஐயா. அரசு கட்டமைப்பில் இருக்கிற நேர்மை குசும்புகளை எல்லாம் ஆவணப்படுத்திய மிகச்சிறந்த ஆளுமை திரு ஞான ராஜசேகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.